ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற 2020 வேர்ல்ட் கப்புக்கு இந்தியன் டீம் வந்து 15 மெம்பர் ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த 15 மெம்பர் ஸ்குவாடில் வந்து 4 பேசர் தான் வந்து இருந்தாங்க. இந்த 4 பேசரை வச்சுட்டு இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியாவில் 2020 வேர்ல்ட் கப்பில் வந்து களமிறங்க போகிறது வந்து ஒரு ரிஸ்க் தான் அப்படின்னு ஆஸ்திரேலியாவோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஜான்சன் சொல்லியிருக்காரு. மென்ஸ் 2020 வேர்ல்ட் கப்போட 8th எடிஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் வர அக்டோபர் 16th நவம்பர் 13 வரைக்கும் நடைபெற போகுது. எல்லா அணிகளுமே வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்கான தன்னோட ஸ்குவாடை வந்து அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவுமே வந்து ஆல்ரெடி இதுக்கான ஸ்குவாடை வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த ஸ்குவாடில் வந்து 4 பேசர்ஸ் தான் வந்து இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஜஸ்பிரித் பும்ரா, அஷல் பட்டேல், அஷ்தீப் சிங், புவனேஸ்வர் குமார். கூடுதலாக முகமது ஷாமியும் மீடியம் பேசரான தீபக் சாஹரும் வந்து ரிசர்வ் பிளேயர்ஸாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நடக்க போகிற லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்டில் வந்து கலந்து கொள்ள போகிற மிச்சல் ஜான்சன் வந்து இந்தியன் டீமோட இந்த காம்போசிஷன் பற்றி தன்னோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. மிச்சல் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்ககிட்ட ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காருன்னா, ரெண்டு ஸ்பின்னரும் இருக்காங்கன்னா, 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போகிறது வந்து ஒரு ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி இந்தியா வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 1 ஆல்ரவுண்டர் அண்ட் 2 ஸ்பின்னரோட வந்து களமிறங்கிறதுக்கு வந்து நினைக்கிறாங்க போல அப்படின்னு வந்து ஜான்சன் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட இந்த மாதிரி பிளேயிங் 11 காம்போசிஷன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் வந்து மிச்சல் ஜான்சன் நினைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இறங்குறது தான் வந்து சேஃப், அதுவும் பெர்த் மாதிரியான கிரவுண்டில் வந்து 4 ஃபாஸ்ட் பவுலரை இறங்குறது வந்து இன்னும் பெட்டர்னு வந்து ஜான்சன் சொல்கிறாரு. மேலும் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேபி இந்தியன் டீம் வந்து பிளான் இருக்கலாம், ஆனால் மொத்த ஸ்குவாட்லேயே 15 மெம்பர் ஸ்குவாட்லேயே வந்து 4 பேசஸ் மட்டுமே இருக்கிறது வந்து ஒரு பிட் ஆஃப் ரிஸ்க் தான் வந்து ஜான்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிச்சல் ஜான்சன் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிக ஸ்பீடில் அதாவது 145+ வந்து போடக்கூடிய பவுலர்ஸ் மேலே வந்து அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுறது வந்து பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை ஏன் சொல்லியிருக்காருன்னா, ஒரு பவுலர் வந்து 145+ போடுறாருன்னா அதே மாதிரி ஸ்பீடில் போடக்கூடிய இன்னொரு பவுலர் வந்து தேவை கிடையாது. அந்த பவுலர் வந்து 145 போட்டால் மற்ற பவுலர்ஸ் வந்து மீடியம் பேஸில் போட்டாலுமே வந்து ஒருத்தர் பேக்கப் பண்ணிட்டாலே போதும்னு ஜான்சன் சொல்லியிருக்காரு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, 2013-14 ஆஷஸில் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த எண்டில் வந்து பீட்டர் சிட்டிலும் ரயன் ஹாரிஸும் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி மீடியம் பேஸ்லேயே வந்து போட்டிருந்தாங்க. அவங்களாலேயும் ஒரு கட்டத்தில் வந்து 140 ஹிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எங்களுக்கு நடுவில் வந்து ஒரு பேலன்ஸ் இருந்தது, அந்த பேலன்ஸ் வந்து டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஜான்சன் சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா பிச்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜான்சனும் அதை தான் சொல்கிறாரு. ஆஸ்திரேலியா பிச்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அந்த பேஸ் அண்ட் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் போட்டுருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக அவர் வந்து ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் கேப்டன்சி பற்றி பேசியிருக்காரு. 2019 வந்து ஆஸ்திரேலியாவோட கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஆரன் ஃபின்ச் வந்து இப்போது நியூசிலாந்துக்கு எதிரான ஆஸ்திரேலியாவோட தோல்விக்கு அப்புறம் அந்த கேப்டன்சி பதவியிலிருந்தும் ஓடிய கிரிக்கெட்லேருந்துமே வந்து ரிட்டர்ன் ஆகிருக்காரு. ஃபின்ச்சுக்கு அப்புறமா டேவிட் வார்னரோ இல்லை வந்து ஸ்டீவ் ஸ்மித்தோ வந்து கேப்டன் ஆகலாம் அப்படின்னு வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. டேவிட் வார்னர் வந்து அந்த சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா வந்து அவருக்கு லைஃப் டைம் லீடர்ஷிப் பேன் வந்து விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் டேவிட் வார்னர் வந்து இன்னொரு தடவை வந்து ஆஸ்திரேலியாவை இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வந்து லீட் பண்ணுறதுக்கான தன்னோட விருப்பத்தை வந்து தெரிவித்தார். ஸோ டேவிட் வார்னரும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவும் இந்த விஷயம் பற்றி டாக்ஸில் இப்போ இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து கன்சிடரேஷனான ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் வைஸ் கேப்டனாக இப்போ இருக்காரு. சாண்ட் பேப்பர் கேட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்துக்குமே வந்து லீடர்ஷிப் பேன் வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே வந்து கேப்டன்சிக்கு வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு பதிலாக பேட் கம்மின்ஸ், லென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன் ஆர் டிராவிஸ் ஹெட்டை வந்து கேப்டன்சிக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.